மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையையொட்டி பசும்பொன் நினைவிடத்திலும் இன்று மரியாதை செலுத்துகிறார். நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலை கடும் உயர்வு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. ஆந்திராவில் விஜயநகரம் அருகே நின்றிருந்த விரைவு ரயிலின் மீது மற்றொரு பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 14 உயர்வு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். அடிக்கடி ரயில் விபத்துக்கள் நிகழ்வது கவலையளிப்பதாக சமூக வலைதள பதிவு. இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்ற தமிழ்நாட்டு மீனவர்கள் 37 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மீனவர்களின் குடும்பத்தினருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நாளை நேரில் சந்தித்து வலியுறுத்துகிறார் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 3 உயர்வு. காவல் நிலையத்தில் சரணடைந்த டோம்னிக் மார்டின் தான் குற்றவாளி என உறுதி செய்தது காவல்துறை. ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பம். 200 தொகுதிகளிலும் வரும் 6 தேதி வரை மனு தாக்கல் செய்ய அவகாசம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற ஹாலோவின் திருவிழாவில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. 2 பேர் உயிரிழப்பு, 18 பேர் படுகாயம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் முதல் அணியாக அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது இந்தியா. இங்கிலாந்து அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 6 லீக் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம்.